மணி முதல். இன்று May 8, 2024 புதன்கிழமை. இன்று கிருத்திகை. இன்று நட்சத்திரம். இன்று பிற்பகல் 2:11 வரை பரணி, பின்பு கிருத்திகை. திதி இன்று காலை 9:19 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்று சித்த அமிர்த யோகம். இன்று சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள். உங்கள் தேவைகள் நிறைவேறும். இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம். தொழிலை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீர்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான நாள். உங்கள் புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியமாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று துடிப்பான நாளாக காணப்படும். இன்று பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. அதன் மூலம் உங்கள் ஆற்றல் பெருகும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியை சமமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று சுமூகமாக நடக்கும். உங்கள் துணை உங்கள் உணர்வை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படும். பணத்தை சிறந்த முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மிதுனம் ராசி நேயர்களே, இன்று உங்களிடம் பாதுகாப்பு மின்மை உணர்வு நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் எதிர்காலம் குறித்த பயம் காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த உணர்வை சமாளிக்கலாம். தொழிலை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படும். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. இதற்கு காரணம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே ஆகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கும் செலவுகள் கவலையை அளிக்கும். சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை இருக்கும். தேவையற்ற பொறுப்புகள் கவலை அளிக்கும். இறுதியில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். நீங்கள் தோல் வலியால் அவதிப்படுவீர்கள். கடகம் ராசிகளே, இன்று மந்தமான நாளாக இருக்கும். மனக்குழப்பம் காணப்படும். எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது. சிறிது பொறுமையுடன் இருப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறாது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. இறுதியில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். சளி அல்லது இருமல் பிரச்சனைகள் ஆளாகலாம். சிம்மம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் அமைதியுடன் இருப்பீர்கள். நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீர்கள். அனுசரணையான போக்கு காணப்படும். தொழிலை பொறுத்தவரை இன்று உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவின் நல்லிணக்கம் வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்காக சாத்தியம் உள்ளது. பணத்தை ஆக்கப்பூர்வமாக காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள்.
இறுதியில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலும். கன்னி ராசி நேயர்களே, இன்று நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீர்கள். அதனால் உற்சாகம் ஏற்படும். உங்களை சுற்றியிருக்கும் விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும். இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும். நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் இன்று தேவையை விட அதிகமாக இருக்கும். இன்று அதிக பணம் சேமிப்பீர்கள். புதிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். இது வெறும் உணர்வு மட்டுமே. உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். தொழிலை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது. முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணம். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படும். குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கிடையே வாக்குவாதமும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் இன்று பாதிப்பு காணப்படும். இன்று அதிக செலவுகள் செய்யவும் நேரும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனை இன்று காணப்படும். பிரச்சனை அதிகமாக இருக்க மருத்துவரை ஆலோசிக்கவும். விருச்சிகம் ராசி நேயர்களே, இன்று அதிக பதட்டம் காணப்படும். தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். தொழிலை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக இன்று பணியின் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. அதனை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அகந்தை உணர்வுக்காக பிரச்சனை ஏற்படும். சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். அதனை வளர்த்து கொள்ள முயலுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படும். பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. இன்றைய நாளை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று கால் வலியால் அவதிப்பட நேரலாம். எனவே கவனம் தேவை. தனுஷ் ராசி நேயர்களே, இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை உணர்வு காணப்படும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தின் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலம் சிறந்த வளர்ச்சி காணப்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படும். உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகரம் ராசி நேயர்களே, இன்று சுமாரான பலன்களே கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணிகள் அதிகமாக காணப்படும். அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். அது அவ்வளவு எளிதானதல்ல. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமை இழப்பீர்கள். இதனால் இருவருக்கிடையான நல்லுறவு பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் கவலையை அளிக்கும். நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது. இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். கும்பம் ராசி நேயர்களே, இன்று சிறந்த பலன்களை அடைய இயலாது. அது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. உங்கள் திறமைகளை அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது சிறந்தது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஏற்படுத்தும் சிறிய பிரச்சனைகள் உங்கள் துணையுடான உறவை பாதிக்கும். உங்கள் துணையுடன் நீங்கள் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம்.
சோம்பலான அணுகுமுறை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படும். ஒவ்வாமை காரணமாக இன்று அசௌகரியம் காணப்படும். மீனம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம் சிறிது வெற்றி காணலாம். தொழிலை பொறுத்தவரை உங்கள் மேலதிகாரியுடன் மோதல்கள் காணப்படும். உங்களின் திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீர்கள் என்று நினைப்பதால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை புரிந்திருமை காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி காணப்படும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது.